மனைவி போய் வேலை செய்யுது, கூலி வேலை செய்யுது, மூணு வேலையும் நல்லா சாப்பாடு கொடுக்கணும், சாயந்தரம் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். இது சில ஆண்களுடைய தத்துவம். கடுமையான உழைப்பே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து உன் உணவை உண்பாய். உழைக்க வேண்டும், அது மனிதனை மாண்புடையவனாக மாற்றுகிறது. உழைக்காமல் உண்பது அவமானம். ஆகவே கடவுள் என்ன சொல்கிறார், உன்னுடைய அந்தஸ்தின் கடமைகளை நிறைவேற்று. இதுதான் சிலுவையை சுமந்து கொள்வது. மூன்றாவதாக, இயேசுவை பின்பற்றட்டும், என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும், இயேசுவின் காலடியை பின்பற்ற வேண்டும். அப்படியானால் இயேசு எந்த மனநிலையில் இருந்தார், இயேசு எந்த வழியை தேர்ந்து கொண்டார், இயேசு எதை நோக்கி பயணித்தார், அவருடைய பயணத்தின் இலக்கு என்ன, இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன பொருள், அவர் தன்னை துறந்தார், தந்தையின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார், அதனால் அவருக்கு வந்த சிலுவையை சுமந்தார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உண்மையான உணவு பானம் என்று சொன்னார். ஆகவே தந்தையின் விருப்பத்தை தன் முன் வைத்து அதை கடைபிடித்த ஆண்டவர் இயேசுவை நாமும் பின்பற்ற வேண்டும். கடவுள் சித்தம் என்ன, என்னுடைய விருப்பமா? வீட்டில் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள நான் சொல்கிறது யாரும் கேட்கறது கிடையாது, என்னை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு சில நேரத்தில் மனைவி சொல்கிறாங்க, சில நேரத்தில் கணவன் சொல்கிறாரு என் பேச்சு யாரும் மதிக்கிறது கிடையாது, அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த பசங்க எல்லாம் அவங்க சொல்கிறது கேட்குறாங்க, நான் ஒரு பொருட்டாக இங்கே இருக்கிறதை என்னை நினைக்கவே மாட்டாங்க, என்னை மறந்துடுறாங்க, ஒதுக்கிடுறாங்கன்னு கணவன் புலம்புறாரு. சில நேரத்தில் மனைவி இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்பம் பேச்சு கேட்குறாங்க, அம்மாவை மதிக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, என்னுடைய விருப்பமும் அல்ல, உன்னுடைய விருப்பமும் அல்ல, கடவுள் விருப்பம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை செய்வோம். இதுதான் இயேசுவை பின்பற்றுவது. இப்படியெல்லாம் செய்தா இந்த மூன்று தகுதிகள் இருந்தால் நாம் இயேசுவின் சீடராக முடியும். அதனால் என்ன நன்மை கிடைக்கும், தம் வாழ்வை எனக்கு ஈடாக, தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் கடவுள், இதோ இறைமகன் மாட்சியோடு வானதூதர்களோடு வருகின்ற போது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். ஆம், இறைவன் கைமாறு அளிப்பான். தன் வானதூதரோடு வரும்போது இந்த தகுதியோடு வாழ்ந்த சீடர்களுக்கு கைமாறு கொடுக்கப்படும். இதுதான் நமக்கு வாக்களிக்கப்பட்ட சன்மானம். ஆகவே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். இந்த வகையில் இயேசுவின் சீடராக இருக்க இயேசுவின் திரு இதயத்திடம் அருள் வேண்டுவோம். ஆமென். ஏந்தி தட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றேன். ஏற்றருள்வீர் என் பிதாவே, ஏற்றருள்வீர் என் பிதாவே, நீல கின்ன ரசமதிலே நீர்த்துளி போலே கலந்தேன். நேசர் இயேசுவின் பாசத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவேன். ஆசை கொண்டேன் அருள் புரிவீர், ஆசை கொண்டேன் அருள் புரிவீர், இன்றும் என்றும் உம்மிடமே
இயேசுவே நான் வாழ்ந்திடவே இனிமேல் வாழ்வது நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்ந்திடுவார் என்ற வரத்தை எனக்களிப்பீர் என்ற வரத்தை எனக்களிப்பீர் தட்டில் தாங்கியே வாழ்வும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றேன் ஏற்றருள்வீர் என் பிதாவே ஏற்றருள்வீர் என் பிதாவே சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக் கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தேன் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்களோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும்
இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கொண்டு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரி மீதும் இரக்கமாயிரும். இறைவின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், கணவர் புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், உலக உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் அங்கு நிலையான வாழ்வி தோழமை கொண்டு திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றம் வர மறுபடியும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றிருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நமக்காக கல்வாரியில் சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தெளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும்
தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் அன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்தி செய்யும் கூறிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை கீர்த்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோ. என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தைகளால் நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே
இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே ஆசீர்வதியும்